महिचिया और तरण वनकूर सहोद सहोद अवरमे नं रोषम इप्डीकूर और पड़पक नम्बर अब रोम सन्ोषम वैनाट शशिशा नंबर अब चवते पाटे उद रे नं चवे रोम सन्ोषम रेप पार्को रेट कुल मारियाल सन्ोषम और चिना विषय पाता चिना कुल पाटे वह एक्सप्रेस पड़े मारे அவங்க பெரிய டைரக்டர்ஸ் நம்மலாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இயக்குனர்கள் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது இந்த ஷாட் பார்த்தேன் நீங்கள் நடிச்சிருந்தீங்க ஈஸ்வர் சூப்பராக பண்ணியிருந்தாரு அலிதா அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணில் தெரியும் அந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய படைப்புகள் நீங்கள் பண்ணணும் இசையமைப்பாளர்கள் என்ன பார்த்தீங்கன்னா கேபர் அதை தான் நான் வரவே மாட்டேங்குது கேபர் அப்புறம் அருள் சார் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி பாடல் பாடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி பார்க்கும்போது அப்படி அவ்வளோ அழகாக இருந்தது குட்டி குட்டியாக வந்து புது புது முகங்களும் புது புது சத்தங்களும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எடிட்டர் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரன் தேனி ஈஸ்வர் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞன் வியக்கக்கூடிய ஒரு கலைஞன் நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞன் இதையெல்லாம் தாண்டி ஏதோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தரோட இருக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ உரிமை இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன கண்டிப்புகள் இருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணமாக இருந்தது இந்த 35 நாள் நான் இருந்தது இதுக்கு மேலே இன்னும் சொல்லணுமா ரொம்ப எனக்கு வர மாட்டேங்குது அவரை பற்றி பேசும்போது அவ்வளோ ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் நான் வேந்திக்கிட்டே அதாவது கண்ணை மூடிட்டு படுக்க வச்சுட்டாங்க ஒரு 8 நாள் வந்து பணமாக நடித்தேன் முதல்ல போனவுடனே இனியா வந்தவொடனே படுக்க வச்சுட்டீங்க ஏதாவது வசனம் கொடுப்பாங்க நடக்க சொல்லுவாங்க சிரிக்க சொல்லுவாங்க அப்புறம் தான் நான் படுக்க வைப்பாங்க கூப்பிட்டு அப்படியே கூட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க நான் மெல்ல கண்ணை திறந்து பார்ப்பேன் பார்த்தா வேறு ஏதோ வேலைகள் நடந்துருந்தோம் திரும்ப கண்ணை முடிக்கும் ஒரு சில நேரம் தூங்கியெல்லாம் போயிட்டேன் தலைக்கு மேலே உட்காந்து திடீர்னு அழுதுகிட்டு இருப்பாங்க ஒரு பாயிண்டில் நிஜமாகவே அழுக ஆரம்பிச்சுருவாங்க ஐயோன்னு அவங்கவுங்க எனக்கு அம்மா ஒருத்தவங்க நடித்தாங்க அவங்களுடைய பிள்ளை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துருக்காங்க அதனால் என்னை பிள்ளையாகவே பார்த்து என்னை கட்டி பிடிச்சி நெஞ்செல்லாம் அடித்து நான் ஐயமா இருமா கொஞ்சம் பொறுமையார் நான் முடிச்சு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தேத்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணி வச்சுருந்த இயக்குனர் லலிதா இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அதாவது ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளையாக பார்க்குறேன் முத முதல்ல அது இப்படி வளர்ந்து வந்து நிற்கிது அப்படின்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து சொன்னாங்க இதுதான் அவங்க எழுதின முதல் கதை அப்புறம் இந்த மாதிரி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்ம புஷ்கர் காயத்ரி அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவங்களும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க இதை தான் இருக்குது இந்த செட்டப்பில் போகிறோம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாங்க இப்போ 100 வாட்டிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அந்த கதை கேட்டதுலேருந்து இருந்த பிரமிப்பு அவங்க அதை அடுத்தடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு வந்த விதம் அவங்க அதை உருவாக்கின விதம் பயங்கரமான பிடிவாதம் அது எங்கேயுமே தெரியாது வேணும்னா அது வேணும் அவ்வளோதான் எடுக்கணும்னா அது எடுக்கணும் அவ்வளோதான் எந்த முகமே தெரியாது சிரித்த முகமாகவே இருப்பாங்க அந்த சாங் எடுக்கும்போது அந்த குதிரை வண்டியில் நானும் என் மகனும் அப்பளம் தின்னுட்டே போவோம் வண்டி ஒரு வேகத்தடையில் எரித்து டங்குன்னு மேலே முட்டிட்டேன் அது இரும்பு கம்பி நான் வலித்தா கூட வலிக்கலன்னு சொல்லுவேன் ஆனால் நிஜமாகவே வலிச்சுது வீங்கிருச்சு நான் போய் மெல்ல போய் எனக்கு தலையில் முட்டிட்டேன் வலிக்குது அப்படின்னா அப்படியே வாங்க அடுத்த சாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு கூட்டு போய்ட்டேன் ஹேய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மன்னிட்டு தான் சொன்னேன் என்னங்க மண்டை வலிக்குதுன்றேன் ஒரு ரியாக்ஷனில் சிரிச்சுக்கிட்டு அடுத்த ஷாட் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு இப்படி இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய உண்மையான உழைப்பு இயற்கை மீது அவங்க வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை இதெல்லாம் பல இடங்களில் வியக்க வச்சுது திடீர்னு ஒரு ஷார்ட் எடுக்கணும் ஒரு 1/2 hour தான் டைம் இருக்குது லைட் போயிருந்தார் கேமராமேன் சார் மழை வந்துருச்சு எல்லாம் ஒதுங்கி நிற்கிறோம் இவங்க மட்டும் போய் மலையில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியே நிற்கிறாங்க மலையில் நான் போனேம்மா மழை பெய்யும் அவ்வளோதான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சா நின்றுடும் நம்ம எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மழை நின்றுச்சு நின்றதுக்கப்புறம் அந்த ஷார்ட் எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் அந்த முகம் மாறிச்சு இப்போ பார்க்குற ஹலிதாலாம் இல்லை அந்த 40 நாள் நான் பார்த்த ஹலிதா வந்து ஏதோ ஒரு நம்ம ஊர்லலாம் சாமி ஆடுவாங்கம்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்தாங்க அதாவது என்ன சிரித்த முகத்தில் சாமி ஆடினாங்க அந்த மாதிரி ஒரு உழைப்பு இந்த உழைப்புக்கு ஹலிதா இது இல்லை உங்கள் உயரம் இன்னும் பெரிய பெரிய உயரத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்
அப்புறம் என் பிள்ள ஐயோ வீடு கொளுத்தி அப்படின்னு ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கையை காலால் அங்கே ஆரம்பித்து காலால் நான் ரொம்ப வியப்பேன், வியந்து வியந்து பார்ப்பேன் அவரை. அப்புறம் விக்ரம் வேதா அந்த வசனங்களுக்கு நான் ஒரு வந்து அவருடைய எழுத்துக்கு பெரிய ரசிகன். நான் காலாலேயே நாங்கள் ரெண்டு பேரும் தான் தெரியுவோம். சீனில் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்குவோம், என்னை பார்த்தாலே முறைச்சிட்டே இருப்பார். ஆனால் கட்டினோடனே நாங்கள் ரெண்டு பேரும் தான் சுற்றிட்டே இருப்போம். அதற்கு பிறகு இந்த பயணம் என்னது, அதற்கு பிறகு இந்த பயணம் வந்து மறக்கவே முடியாது. அப்பா பிள்ளை அப்படின்னா அது அப்பா பிள்ளையாகவே இருந்தது. மணிகண்டன் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறீங்களோ அப்படியெல்லாம் பார்க்கலாம். மணிகண்டனை ஒரு புத்திசாலியாக பார்க்கலாம், ஒரு அழகான நகைச்சுவையாளனாக பார்க்கலாம், ஒரு சிறந்த நடிகனாக பார்க்கலாம், ஒரு அழகான எழுத்தாளனாக பார்க்குறான். இப்படி நீங்கள் எந்த பரிமாணத்தில் பார்த்தாலும் அந்த பரிமாணத்தில் முன்னாடி வந்து நிற்பாப்பில் பல கதைகள் பேசியிருக்கோம். ஏன்னா போய் அந்த ஊருக்குள்ளே என்னை கூட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு டே. சரி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக போனால் ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு டீ கடை இருக்காங்க. டீ கடையில் டைரக்டர் மணி அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் இன்னும் கை காட்டுறாங்க, கேமராமேன் சார் எல்லாம். அப்போ என்ன இறக்கி விட்டுருங்க, நானும் டீ கடையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி நானும் போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு ஊருக்குள்ளே போனால் மொத்த ஊரும் ஏதோ அந்த ஊருக்கு விருந்தாளி வந்த மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு எல்லாம் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இப்படி ஒரு ஊர் இருக்கும்போது நமக்கு இந்த வேனு அதெல்லாம் ஒன்றுமே சரி வராது. நம்ம அங்கேயே ஏதோ ஒரு இடத்த பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அழகான வேப்ப மரம் இருந்தது. ஆடு ஆட்டை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஷாப்பு குறைச்சாப் மாதிரி ஒன்று போட்டு ஒரு கயத்து கட்டில் போட்டுருங்க, நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஒரு 18-20 நாள் அந்த ஊரில் அந்த கயத்து கட்டிலோடு தான் வாழ்ந்தோம். அங்கேருந்து அந்த வயதான மனிதர்கள் அழகழகான எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ட்ரெய்லரில் பேசுவார். அவருக்கெல்லாம் 101 தொடர் 101 அசால்ட்டாக அவர் ஒரு 95 வயசுக்காரரை பார்த்து அவெல்லாம் நேற்று போய் அப்படின்னு இருந்தார். நேற்று போயலா இப்போ நாங்கள் இப்படி அவங்களோட சேர்ந்து எங்களுடைய பயணம் 2 நாள் தான் அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து நாங்களாம் சாப்பிட்றது பேசுறது விளையாடுறதுன்னு ஆயிடுச்சா. அவர் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சார், துண்டை நான் இங்கே போட்டிருந்தேன் நீங்கள் இங்கே போட சொல்கிறீங்க அப்படின்னு மாற்றி எடுத்து போட்டுக்கிறார். சீரியஸாக மணி போய் வாங்க நம்ம இந்த வசனத்தை பேசி பார்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்ஷன் சொல்லும்போது சொல்லிக்கிறேன் போ அப்படின்ட்டு ஆத்தாடி. அந்த அளவுக்கு சினிமாவை அழகாக எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உழைச்ச அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் தம்பிகள் அஸ்தரே விட மாட்டாங்க, நம்ம அசந்தா கூட விட மாட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் அப்படின்னா கூட பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க. அப்படி உழைச்சாங்க, அவங்க உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த குழு இந்த குழுவுக்குள்ளே நானும் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த தூரங்கள் அடுத்தடுத்த பயணங்களில் மீண்டும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.